மகிழ்வான வாழ்க்கை. ஏப்ரல் 2, 2023. எதற்காக எது வேண்டும் அல்லது எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இன்று சிந்திப்போமா? ஏனென்றால் இந்த கண்கள் மிக அத்தியாவசியமானதாக இருக்கின்றது. அதிகமாக நமக்கு டேட்டா கொடுப்பதே இந்த கண்கள் தான். எதை பார்க்கின்றோம், அதை எப்படி பார்க்கின்றோம் என்பதை பொறுத்தே நம்மளுடைய மனநிலையில் மாற்றங்கள் வருகின்றன. நார்மலாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பார்ப்பதற்கு, ஸ்தூலமான பொருள்களை பார்ப்பதற்கு இந்த கண் தேவைப்படுகின்றது என்பது. அது ஃபிசிக்கலாக மிக மிக முக்கியமானது தான். ஆனால் அதே நேரத்தில் இது மென்டலாகவும் நாம் பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். அதாவது எப்பொழுதும் எதிலையும் ஒரு சிறப்பு அம்சத்தை பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு இருக்கணும். பிறரை பார்க்கும்பொழுது கூட அவருடைய சிறப்பு தன்மையை பார்ப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, அவர்களுடைய பலகீனத்தையோ அல்லது அவர்களுடைய இயலாமையோ அல்லது அவர்களுடைய தாழ்ந்த நிலையோ நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஆக கண்கள் நமக்கு பார்ப்பதற்காக வேண்டும், ஆனால் அதில் எதை பார்க்க வேண்டும் என்ற சாய்ஸ் நமதாக இருக்க வேண்டும். ஆகவே எப்பொழுது எதை பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, எந்த நிகழ்வுகளை பார்த்தாலும் சரி, அதனுடைய சிறப்பு அம்சங்களை, சீயிங் த பெஸ்ட் என்பது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. இரண்டாவதாக நமக்கு ஹார்ட், இதயம் என்பது அவசியம். ஃபிசிக்கலாக நம்ம பார்க்க போனோமானால், அதாவது நம்மளுடைய இரத்த ஓட்டத்திற்கு ஆதாரமானது இந்த இதயம்தான். ஆனால் இந்த இதயத்தை நம்ம அன்பிற்காகவும் குறிப்பிடுகின்றோம். ஆக இந்த இதயத்தின் நாம் காரியத்தை எப்படி நாம் பயன்படுத்தணும், எதற்காக பயன்படுத்த வேண்டுமென்றால், ஃபர்கெட் த வர்ஸ்ட், பிறரை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுலேயும் வர்ஸ்ட்டு, எப்போ நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமோ, இவ்வளவு மோசமானது என்று நினைக்கின்றோமோ, அது அவர்களுடைய நடத்தையாக இருக்கலாம், விவகாரமாக இருக்கலாம், ஏன் அவர்களுடைய கருத்தாக கூட இருக்கலாம், ஆட்டிடியூடாக கூட இருக்கலாம், மனப்பாங்காக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட அதை மன்னிக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்க வேண்டும். ஆக ஹார்ட்டில் நாம் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், ஃபார் கிவ் த வர்ஸ்ட், நம்மகிட்ட வர்ஸ்ட்டை எதை நாம் பார்க்கின்றோமோ அவையில் நாம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது மனம். மனம் என்பது எண்ணங்களை எழச் செய்யக்கூடிய சக்தியாக இருக்கின்றது. மேலும் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது கூட நம்மளுடைய எண்ணத்தினுடைய ஆதாரத்தில் தான் இருக்கின்றது. நாம் என்னவாக ஆகின்றோம் என்பது கூட இந்த மனதனுடைய குவாலிட்டி ஆஃப் தாட்ஸை பொறுத்து தான் இருக்கின்றது. அதனால்தான் ஆஸ் யூ திங்க் ஸோ ஷல் யூ பிகம் என்று கூறப்படுகின்றது. ஆக நாம் பிளான் பண்ணுனாலும் சரி, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணினாலும் சரி, நாம் தன்னம்பிக்கை இழக்காமல் தொடர் முயற்சி செய்ய வேண்டுமானாலும் சரி, நம்மளுடைய மனமானது திடமானதாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போ நம்ம இந்த மனதை எதற்காக பயன்படுத்த வேண்டுமென்றால், ஃபர்கெட் த பேட், எது மோசமானவைகளோ அவைகளை நாம் மறக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆர்ட் ஆஃப் ரிமெம்பரிங் என்று கூறப்படுகின்றது. நாம் நினைவை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் இப்போ நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எப்படி மறக்க வேண்டும் என்பது. மறக்க வேண்டுமெனில் நாம் ஃபர்கெட் த பாஸ்ட் அல்லது ஃபர்கெட் த அன்டுவர்ட் ஈவெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் எது நடந்ததோ அதை நாம் மறக்கணும் அப்படின்னா மன்னித்தல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. மன்னிக்காமல் நம்மளால் மறக்கவே முடியாது. ஆக மனதில் நம்ம ஃபர்கெட், நம்ம மறக்க வேண்டும் பேட் திங்ஸ், அது ரொம்ப முக்கியமானது. சரி, ஆத்மா எது உயிர்ப்பு சக்தியோ அது எதற்காக பயன்படுத்த வேண்டும் அல்லது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. சுயத்தின் மீதும் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், இறைவன் மீதும் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏன்னா நம்மளை வாழ வைப்பதே, உயிர் துடிப்புடன் இருப்ப செய்வதே இந்த நம்பிக்கை தான். ஏன் கண்ணை நம்ம மூடும்போது காலையில் கண்ணை விழிப்போம் என்ற எந்த ஒரு உறுதியும் கிடையாது. ஆனாலும் கூட நம்புகின்றோம் காலையில் நம்ம எழுவோம் என்று. அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு அடியிலும் முன்னேறுகின்றோம், முன்னேறிக்கொண்டே இருக்கின்றோம். நாம் நம்மளுடைய லட்சியத்தை குறிப்பிட்ட நேரத்தில் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை நம்ம மேலே நமக்கு இருக்கணும்.
பலகீனங்கள் இருக்கலாம், குறைபாடுகள் நம்மகிட்ட இருக்கலாம், சூழ்நிலைகள் ஏன் அதற்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக கூட அமைந்து விடலாம். ஆனாலும் கூட ஒரு திட நம்பிக்கையின் மூலமாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையை பொருளுடைய வாழ்க்கையாக அமைத்து கொள்கின்றோம். அதனால் வெற்றி என்பது என்னுடைய பிறப்பு உரிமையாக அடைந்து விடுகின்றது. ஆக ப்ரேயர் கூட நாம் செய்யணும். ஏன் செய்கிறோம் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரே பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவு இறைவனிடமிருந்து ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. ஆக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அப்பில் போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு டவுனில் நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. இறைவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கின்றது என்றால் அதனுடைய ப்ரூஃப் என்ன, அதனுடைய அனுபவம் என்ன, அதை நடைமுறை வாழ்க்கையில் ராஜயோக வாழ்க்கையில் நாம் அனுபவம் செய்கின்றோம். ஏன்னா எந்த ஒரு கடினமும் கூட நமக்கு சுலபமாக ஆகிவிடுகின்றது. இம்பாசிபிள் எல்லாமே பாசிபிளாக ஆகிவிடுகின்றது. நான் என் மீது மட்டுமல்லாமல் இந்த நாடகத்தின் மேலும் முழுமையான நம்பிக்கை உடையவனாக ஆகிவிடுகின்றேன். எல்லாம் நன்மைக்கே என்பதில் நான் திடமாக இருக்கின்றேன். தீமையிலும் நன்மையை காணுகின்ற அந்த கண்ணோட்டத்தின் காரணமாக என்னுள் ஒருபொழுதும் பலகீனங்கள் என்பது நான் நுழைய விடுவதே இல்லை. மேலும் நமது ஆயுளும் நீடிக்கப்படுகின்றது. எப்போ நம்ம தியானத்தை அதிகரிக்கின்றோமோ அப்போ இந்த ஆயுள் கூட நீண்டதாக ஆகின்றது. மேலும் இந்த உடல் ஆரோக்கியத்தோடு மட்டுமல்லாமல் மன ஆரோக்கியம், சமூக ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம் அனைத்தையும் நாம் பெற முடிகின்றது. ஆக முழுமையான ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவத்தை நாம் பெறுவதற்கு இந்த ராஜயோக வாழ்க்கை முறை நமக்கு வழிவகுக்கின்றது. அதனால தான் எதை எப்படி நாம் பயன்படுத்தணுமோ அதை அப்படி நாம் பயன்படுத்தினாதான் அதுவும் நேரத்திற்கேற்ப அதனுடைய பலன் நமக்கு பன்மடங்கு கிடைக்கின்றது. இறை ஞானத்தினுடைய ஒரு அற்புதமான செயலாற்றலே என்ன என்று பார்த்தோமானால், நேரத்திற்கேற்ப நாம் நம்மளுடைய கடமையை செய்வது. செய்தாலும் கூட பலனை எதிர்பார்க்காமல் நாம் செய்யும்போது எது நமக்கு பிராப்தி ஆகின்றதோ, எது நமக்கு ஆக வேண்டுமோ அது அந்த நேரத்தில் நமக்கு ஆகியே தீருகின்றது. ஆக என்னுடைய விருப்பப்படி எனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் இறைவன் அதை விரும்பவில்லை என்று விட்டுவிடுகின்றேன். நான் எதை அடைய வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் அந்த அளவு இறைவன் எனக்கு கொடுப்பவராகவே இருக்கின்றார் என்ற நம்பிக்கையின் காரணமாக நான் ஒருபொழுதும் மனம் தளர்ந்து விடுவதே கிடையாது. ஆக நாம் மன தளர்வு அடையாமல் நாம் ஓய்வான ஒரு அனுபவத்தை எப்பொழுதும் நாம் நிறைவாக பெற வேண்டுமானால் எந்தெந்த இந்திரியங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதனுடைய சூக்ஷமமான பயன்பாடுகளையும் நாம் நன்கு தெரிந்து இருக்க வேண்டும். நான் என்ன செய்கிறது, என் கண்ணில் அந்த காட்சி தெரிந்து விட்டது, நான் அதை பார்த்து விட்டேன், அன்னை அது வெகுவாக பாதிக்கின்றது என்றெல்லாம் நாம் கூறுகின்றோம். நாம் மஞ்சள் கண்ணாடியை போட்டு பார்த்தா எல்லாமே மஞ்சளாக தான் தெரியும். ரெட்டு கண்ணாடியை போட்டு பார்த்தோன்னா எல்லாமே ரெட்டாக தான் தெரியும். ஆனால் அது உண்மையாக கூட நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நாம் நிதர்சனமான உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமெனில், இல்லூஷன் இல்லாமல் நாம் இருக்க வேண்டுமெனில், எது எப்படியோ அதை அப்படியே பார்க்கின்ற பார்வை நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் எனக்குள்ள விருப்போ அல்லது வெறுப்போ இருக்குமானால் நிச்சயமாக அதை என்னால் உள்ளதை உள்ளபடி நீ பார்க்கவே முடியாது. ஆகவே தான் நாம் கண்களை பயன்படுத்தும் பொழுது எதை பார்க்க வேண்டும் என்றால் த பெஸ்ட்டை பார்க்க வேண்டும். இதயத்தை நாம் எதுக்காக பயன்படுத்த வேண்டும் என்றால் ஃபர்கிவிங் த பேட். அதே நேரத்தில் நாம் ஆத்மாவை நாம் எது பயன்படுத்த வேண்டுமென்றால் நம்மளுடைய கடந்த கால பேடை நம்ம ஃபர்கெட் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக நம்மளுடைய மனமானது ஆர்வமுடையதாக, உற்சாகமுடையதாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக நாம் அமைத்து கொள்ள வேண்டுமெனில் இந்த விஷயங்களின் மீது கவனம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. ஆக நான் எனது ஒவ்வொரு இந்திரியங்களையும் சரி, கர்மேந்திரியங்கள் மட்டுமல்லாமல் என்னுடைய மனோந்திரியங்களான மனம், புத்தி, சம்ஸ்காரம் ஆகிய மூன்றையும் எனது கட்டுப்பாட்டில் நான் வைத்து கொள்ளும் பொழுது நேச்சுரலாகவே நான் அமைதியான, மகிழ்ச்சியான, திருப்தியான ஒரு வாழ்க்கையை
அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். நன்று. நான் என்னை நான் ஆய்வு செய்யும் பொழுது எனது மனநிலையில் ஏற்ற தாழ்வுகளை அனுபவம் செய்வதற்கு நான் எப்படிப்பட்ட டேட்டா வெளியிலிருந்து எனது கர்மேந்திரங்கள் மூலமாக பெறுகின்றேனோ அது பொறுத்தே அமைவதை நான் உண்மையாக உணர்கின்றேன். ஆக நான் பார்க்கும் பொழுது சிறந்தவையிலேயே பார்க்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதாலும் எனது இதயத்தில் எப்பொழுதும் மோசமான விஷயங்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பதின் மூலமாகவும் எனது மனதில் தேவையற்ற அல்லது மோசமான விஷயங்களை மறப்பதற்கும் நான் முயற்சி செய்வதின் மூலமாகவும் நான் எனது தன்னம்பிக்கையை ஒருபொழுதும் இழைக்காமல் நான் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றப்படியில் ஏறுகின்ற ஒரு அனுபவத்தை செய்கின்ற பொழுது இறைவனின் ஆசீர்வாதங்களை நான் பெறுகின்றேன். இறைவனின் ஆசீர்வாதமானது எனது இம்பாசிபிளை பாசிபிளாக செய்கின்றது. மிகவும் கடினமானவையிலே கூட மிகவும் சுலபமானதாக ஆக்கி விடுகின்றது. மலை போன்ற பிரச்சனைகளை கூட பஞ்சு போன்று நான் இலகுவாக அனுபவம் செய்கின்ற பறக்கும் கலையை நான் அனுபவம் செய்கின்றேன். ஆகவே நான் இறைவனை இடைவிடாது நினைவு செய்கின்றேன். அவருடைய ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியையும் நான் எடுத்து வைக்கின்றேன். நான் விழிப்பு உணர்வோடு இருக்கின்ற காரணத்தினால் நான் எனது கர்மேந்திரியங்களையும் மனோ இந்திரியங்களுமான மனம் புத்தி சம்ஸ்காரத்தை எனது முழு கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருப்பதின் காரணமான நான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியிலும் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றேன். ஓம் சாந்தி.